வணக்கம் உறவுகளை, இந்த வீடியோவில் நாம் தினமும் இளநீர் குடிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வெயிலோட தாக்கத்தினால ஏற்படுற உடல் சூட்டை தணிக்கிறதுல முதல் பொருளா இருக்கிறது இந்த இளநீர் தான். இந்த இளநீர் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? அதற்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ள பயணிக்கலாம். இயற்கை வழங்கிய அற்புத கொடை தான் இந்த இளநீர். உலகம் முழுக்க அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசாயனம் கலக்காத இயற்கை உணவா இருக்கிறது இளநீர் மட்டும்தாங்க. இளநீர்ல செவ்விளநீர், பச்சை இளநீர், ரத்த சிவப்புல உள்ள இளநீர் நிறைய வகைகள் இருக்கு. பொதுவா இளநீர் உடலை ஏற்படுற பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாம அழகிற்கு கேடு விளைவிக்கிற பிரச்சனைகளையும் சரி செய்யற குணம் படைச்சது. தாகத்தை தணித்து உடலுக்கு புதுவித புத்துணர்ச்சியை கொடுக்குது. இளநீர்ல பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், கந்தகம் போன்ற தாதுக்களும் ACK உள்ளிட்ட சத்துக்களும் அதிகமா இருக்கு. இளநீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் பாத்திரலாமா? இளநீர் உங்களோட உடல்ல உள்ள pH அளவை சமன் பண்ணுது மற்றும் அமிலத்தன்மை நெஞ்சரிச்சலுக்கு உதவுது. இளநீர்ல அமினோ அமிலங்கள், என்சைம்கள், நார்ச்சத்துக்கள், விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் அதிக அளவுல இருக்கிறதுனால வயிற்று போக்கால ஏற்படுற எலக்ட்ரோலைட் குறைபாட்டை நீக்க உதவுது. இளநீர்ல குறைந்த அளவே கொழுப்பு இருக்கு, எனவே அதை பருகும் போது வயிறு நிறைஞ்சு போகும். இதனால அதிக அளவு தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கிறது தவிர்க்கப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இளநீர்ல அதிகமா இருக்கு. ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைக்க இது ஹெல்ப் பண்ணுது. உடல் வறட்சி பிரச்சனைக்கு இளநீரை நரம்பின் வழியாக உடலுக்குள்ள செலுத்தலாம்னு சொல்றாங்க. எந்த மருத்துவ வசதியும் இல்லாத இடத்துல வசிக்கிற நோயாளிகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டா தற்காலிகமா இந்த முறையை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. இளநீர்ல வளமான அளவு பொட்டாசியம் இருக்கிறதுனால அது கூடுதல் ரத்த அழுத்தம் மற்றும் வாதத்திற்கு நல்ல மருந்து. பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் இளநீர்ல அதிகம் இருக்கிறதுனால சிறுநீரகத்துல கற்கள் வளர்வதை தடுக்குது. பருக்கள், புள்ளிகள், சுருக்கங்கள் மற்றும் படை ஏற்பட்ட சர்மங்கள்ல இரவுல இளநீரை தடவி காலையில நல்லா கழுவுங்க. இதை தொடர்ச்சியா 3 வாரங்கள் செஞ்சாலே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம். நீரிழப்பு மற்றும் தலைவலி போன்றவற்றுக்கு இளநீர் சிறந்த நிவாரணிகள்ல ஒண்ணுங்க. இது உங்களோட உடல்ல இழந்த ஊட்டச்சத்துக்களை நிரப்புது. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த இளநீரை தினமும் குடிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். சோ இனிமே டெய்லி இளநீரை பருகுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விரைவில் சந்திப்போம் நமது அடுத்த வீடியோவில். அதுவரை நன்றி, வணக்கம்.